வணக்கம் தியாகியார் குருபூஜைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் பூஜை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தியாகியார் குருபூஜைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று மரியாதை செய்தார் இதனையடுத்து கொரோனா கட்டுப்பாடு தளர்வுகள் இரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் இருப்பதால் திமுகவின் அறிவாலயத்தில் வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு மரியாதை செய்தார் இதனையடுத்து அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான தலைவர் பொன் முருகேசன் அவர்கள் செப்டம்பர் பதினொன்று அன்று தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வரவழைக்கவும் தியாகி இமானுவேல் சேகரனாரின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிப்பாகவும் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்து வருகிறார் இதில் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் விரைவில் முதல்வர் அவர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கி தருவேன் என்றும் உறுதியளித்துள்ளார் குல வேளாளர் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பது தியாகி இமானுவேல் சேகரனாரின் குருபூஜை விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதாகும் கடந்த இரண்டு வருடங்களாக தியாகி இமானுவேல் சேகரனாரின் பூஜைக்கு வருகை தந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறையும் வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது